வணக்கம் நண்பர்களே, தபால் தலைகளை அச்சிடுறப்போ அந்த தபால் தலைகளில் ஏதாவது ஒரு பிழை நடந்துட்டுன்னா அந்த தபால்களோட விலை மதிப்பு பல மடங்குகளுக்கு அதிகமாகிடும். அப்படி ஒரு சிறிய பிழையினால 1 கோடி ரூபாய் விலை மதிப்பில் இன்றைக்கி விற்றுக்கிட்டு இருக்க ஒரு தபால் தலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த தபால் தலை இந்தியாவில் வெளியான ஒரு தபால் தலை, இந்தியாவில் சாமானிய மக்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலே பயன்படுத்தின ஒரு தபால் தலை, அது இன்றைக்கி 1 கோடி ரூபாய்க்கு மேலே விலை மதிப்பில் போயிட்டுருக்கு. வாங்க அந்த தபால் தலையை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்தியாவில் 2 நிறங்களை கொண்ட தபால் தலைகள் வந்து 1854 ஆண்டில் தான் முதன் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த தபால் தலைகளை வந்து அச்சிடும் பொழுது முதல்ல அதில் இந்தியா அண்ணா அப்படிங்கிற மதிப்பையும் நாட்டு பெயரையும் முதல்ல அச்சிட்டுட்டு அப்புறமா அதுக்கு மேலே விக்டோரியா மகாராணியோட உருவத்தை தனியாக அச்சிட்டாங்க. இந்த முறையில் தான் 2 நிறங்களை கொண்ட தபால் தலைகள் வந்து அச்சிடப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் கல்கத்தாவில் இருக்கிற ஒரு தபால் தலை அச்சகத்தில் 4 அணா மதிப்பு கொண்ட ஒரு தபால் தலை அச்சிடும் பொழுது அவங்க ஒரு பெரிய தவறு பண்ணிட்டாங்க. என்னென்னா, முதல்ல சிகப்பு நிகரத்தில் அந்த தபால் தலையோட மதிப்பையும் இந்தியாங்கிற பெயரையும் அச்சிட்ட பின்னாடி விக்டோரியா மகாராணியுடைய உருவத்தை திரும்ப அச்சிடும் பொழுது அந்த ஷீட்டை தலைகீழ அவங்க மிஷினில் வச்சுட்டாங்க. அதன் காரணமாக தலைகீழான மகாராணி உருவம் பொதிக்கப்பட்ட தபால் தலைகள் வந்து அவங்களுக்கு கிடச்சிது. இப்படி தப்பாக அச்சிடப்பட்ட ஒவ்வொரு ஷீட்டிலையும் 12 ஸ்டாம்புகள் வந்து தப்பான ஸ்டாம்புகளாக உருவாச்சு. இப்படி மொத்தம் எத்தனை ஷீட்டில் தப்பு பண்ணாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதுவும் இந்த தப்பும் உடனடியாக கண்டுபிடிக்கப்படலைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். 1854 ஆண்டுலேருந்து இந்த ஸ்டாம்புகள் புழக்கத்தில் இருந்தாலும் கூட ஸ்டாம்புகளில் இப்படி ஒரு பிழை இருக்குன்றது தபால் தலை சேகரிப்பாளர்களுக்கு 1891 ஆண்டில் தான் தெரிய வந்தது. அதுவும் எந்த அச்சகத்தில் எப்போ நடந்த பிழை அப்படிங்கிறத தபால் தலை சேகரிப்பாளர்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கிட்டது 1912 ஆண்டில் தான். இதற்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் இந்த 1854 ஆண்டை சேர்ந்த பிழையான 4 அணா ஸ்டாம்பு நிறைய பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்டது. இதன் காரணமாக இந்தியாவில் எந்தெந்த மூலைகளில் அந்த ஸ்டாம்பு இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாமல் போயிட்டு விக்டோரியா மகாராணியோட உருவம் தலைகீழாக பொறிக்கப்பட்ட அந்த ஸ்டாம்புகளை இந்திய தபால் தலை சேகரிப்பாளர்கள் தவிர சர்வதேச தபால் தலை சேகரிப்பாளர்களும் ரொம்ப விரும்பி வாங்கி சேர்க்க ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்தில் இந்த தபால் தலைகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் வந்து மார்க்கெட்டில் ஏற்பட்டது. சரி, மொத்தம் இந்த தபால் தலைகள் எத்தனை தான் இருக்குது அப்படின்னு ஆய்வு செய்யப்பட்டப்போ மொத்தம் 28 தபால் தலைகள் மட்டும்தான் தபால் தலை சேகரிப்பாளர்களிடம் கண்டுபிடிக்கப்பட்டது. மிச்சம் எத்தனை ஸ்டாம்புகள் பொதுமக்கள் கிட்டக்கு எண்ணம் இருக்குது, எத்தனை ஸ்டாம்புகள் அழிஞ்சு போச்சுன்ற விவரமே யார்கிட்டையும் இல்லை. இப்படியாக விக்டோரியா மகாராணியோட உருவம் தலைகளாக பொறிக்கப்பட்ட 4 அணா முகமதிப்பு கொண்ட தபால் தலையினுடைய சந்தை மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்க்க போனால், அரிய பொருட்களை விற்பனை பண்ணுறதுல உலக அளவில் புகழ்பெற்ற கிப்பன்ஸ் ஒரு பிழையான 4 அணா ஸ்டாம்பு ஒரு ஏலத்தில் வெளியிட்டார். இந்த ஸ்டாம்பு 70,000 பவுண்ட் வரைக்கும் விலை போகும் அப்படின்னு கணிக்கப்பட்ட நிலைமையில் 110,000 பவுண்டுக்கு விலை போச்சு. அதாவது 1 கோடி ரூபாய் இந்திய மதிப்பில் அந்த ஸ்டாம்பு விலை போச்சு. இன்னைக்கு உலக அளவில் ரொம்ப அரிதான தபால் தலைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தபால் தலைகளில் பெரும்பாலான தபால் தலைகள் எளிய சாமானிய மக்கள் கைக்கே வராத தபால் தலைகள் தான். ஆனால் இதுக்கு அப்படியே தலைகளாக இந்த விக்டோரியா தபால் தலையை பொறுத்த வரைக்கும் இது பொதுமக்கள் கையில் சரளமாக புழங்கின ஒரு தபால் தலை. குறைஞ்சது 2 லட்சத்திற்கும் மேலே இந்த தபால் தலைகளை அச்சிட்டாங்க. இப்படி அச்சிடும் பொழுது குறைஞ்சது 3 ஷீட்டுகளில், அதாவது ஒரு ஷீட்டுக்கு வந்து 12 தபால் தலை இருக்கும், 3 ஷீட்னா 36 தபால் தலையாவது குறைஞ்சபட்சம் பிழையோடு அச்சிடப்பட்டது அப்படின்னு கருதுறாங்க. இந்த தபால் தலைகளில் இது வரைக்கும் 28 தபால் தலைகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் குறைஞ்சது 4 தபால் தலைகள்லேருந்து 100 தபால் தலைகள் வரைக்கும் அச்சிடப்பட்டு பொதுமக்கள் கிட்டக்க எங்கேயாவது முடங்கியிருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. இந்த தபால் தலையில் ஏதாவது ஒன்று உங்கள் கிட்டே கிடச்சிச்சின்னா ஒரே நாளில் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடச்சிடுங்கிறது உண்மை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நம்ம வந்து பழைய ஆவணங்கள் பழைய கடிதங்களை பத்திரமாக வச்சுக்கிற பழக்கம் நிறைய பேர்கிட்ட காணப்படுது. அப்படி உங்கள் கிட்டக்கு ஏதாவது பழைய ஆவணங்களோ கடிதமோ இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை நிதானமாக புரட்டி பாருங்கள். அதில் இந்த மாதிரி அரிய தபால் தலையில் ஏதாவது இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் வெளியிடப்பட்ட வேறு சில தபால் தலைகளுக்கும் கோடிக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் விலை மதிப்பு இருக்குது. அந்த தபால் தலைகளை பற்றியும் நம்ம இனி வரக்கூடிய வீடியோக்களில் விரிவாக பார்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.